யோவான் ஆறு நாற்பத்தி ஆறு கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளைக் கண்டுள்ளார் கடவுள் உருவமற்றவர் ஆனால் இருப்பவர் அவரை யாருமே கண்டதில்லை ஆனால் உணர்ந்தவர்கள் உண்டு உருவமற்ற அவரை உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் உள்ளம் என்னும் கோவில் கதவை மூட எந்த வைரஸாலும் முடியாது ஆலயங்கள் மூடப்பட்டதால் வழிபாடுகளில் பங்கெடுக்க முடியாததால் கடவுள் பக்தி விசுவாசம் வறண்டு போகக்கூடாது நாம் இருக்கும் இடத்தை கோவிலாக்குவோம் நம்மில் இருக்கும் கடவுளை கண்டு கொள்வோம் உருவமற்ற அவரை உள்ளத்தில் வழிபடுவோம் இயற்கையும் செயற்கையும் காட்டும் விந்தைகளுக்கு கடவுளிடம் விளக்கம் கேட்போம் அவரே அனைத்தையும் கற்றுத்தருபவர் கடவுளோடு பேச இடைத்தரகர்கள் தேவையில்லை நேரடியாய் தொடர்பு கொண்டு நெருங்கிய இறை உறவால் நிலை வாழ்வை உறுதிப்படுத்திக் கொள்வோம் ஜெபம் இயேசுவே என்றும் சந்திக்காத சூழ்நிலை மாற்றமும் தொற்று நோயின் பதற்றமும் மனதை பாதிக்காது இருக்கவும் விசுவாசத்தில் தளர்ந்து போகாது இருக்கவும் உம் உடனிருப்பால் எங்களை உறுதிப்படுத்தும் அமேன்